வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். ஆக்சுவலாக இப்போயே நான் உங்களுக்கு தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்களை கூறிக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ இந்த வீடியோ எப்போ போடுவான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக தமிழ் வருஷப்போ முன்னாடியே வந்துடும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எனது உள்ளம் கனிந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சில பேர் வந்து தர்ப்பணம் பண்ணுவாள், அதனால் வாழைக்காய் நான் பண்ண போகிறேன். ஸோ வாழைக்காய் பொடி மாஸ் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், வாழைக்காயை நல்லா வேக வச்சு தோலோட கலர் மாறினா போகிறோம், அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க, ஏன்னா பொடி மாஸ்க்கு துருவணும். துருவி நான் காமிக்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கேரட் தயிர் பச்சடி. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய், சரிங்களா, ஒரு ஸ்பூன் இஞ்சி, இது ஒரே ஒரு மிளகாய் நான் போட்டுக்கிறேன், ஏன்னா இஞ்சி நிறையா இருக்கிறதுனால ஒரு மிளகாய் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இஞ்சியை கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்சியில் ஓட்டிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டா ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி அப்படியே இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 20 days ஆனாலும் நல்லாயிருக்கு. அப்படி இல்லைன்னா நான் இன்னொன்றும் பண்ணேன், இந்த மாதிரி மிக்சியில் இதை ஓட்டின பிறகு சின்னதாக அதை வெயிலில் வச்சு காய வச்சு ஒரே நல்ல காஞ்சிடுறது. பொடி பண்ணி வச்சோன்னா நம்ம பானகம் பண்ணுறதுக்கு, இப்போ ஸ்ரீராமநவமி வருதா, பானகம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, சுக்கு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டிலையே எல்லாருக்கும் வெள்ளத்தில் அதை போட்டு கரைச்சி கொடுக்கலாம், டெய்லி குடிக்கலாம், உடம்புக்கு நல்லது. அப்புறமா டீ போடுறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், வாழைக்காய் பொடி மாஸ், கேரட் தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் இந்த மாங்காவை வேக போட்டு நம்ம மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம். மாங்காய் பச்சடி கண்டிப்பாக பண்ணணும், அது வேப்பம்பூ போட்டு பண்ணணும். மாங்காய் ஒரு மாங்காவை நல்லா பெரிய கிளிமுக்கு மாங்காவோ பெரிய மாங்காவோ இருந்தால் ஒரு மாங்காய் போகிறோம். அதை தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணால் சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி வெந்த உடனே கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக போட்டுறோமா, இதில் வந்து வேப்பம்பூ போடணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு அந்த கசப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி சாப்பிட்ணும், சரிங்களா. இப்போ மாங்காய் பச்சடிக்கு சொல்லிட்டேன். அப்புறம் வேப்ப இது மோர் குழம்புக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மோர் குழம்புக்கு கடலப்பருப்பை வேக ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை அரைச்சி பால்ஸ் பண்ணி ஆவியில் வேக வச்சுட்டு உருண்டை மோர் குழம்பு, சரிங்களா. இங்கே பாருங்கள், அரிசி இவ்வளோ தான் நான் ஊற போட்டிருக்கேன், 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் அரிசியை ஒரு 6 பேர் 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாயசம் வரும். 2 ஸ்பூன் அரிசி, 1 மூடி தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாயசம் பண்ண போகிறோம், அதனால் நான் வந்து இனிப்பில் ஆரம்பிக்கணுன்றதுனால இதை போய் அரைச்சிட்டு வரேன். அரிசி, தேங்காய், ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன், சரிங்களா. அப்படியே தயிர் பச்சடிக்கும் இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். பாருங்கள், இப்போது நம்ம தேங்காயும் அரிசியும் ஏலக்காயும் அரைத்து எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே கொட்டி தண்ணி ஊற்றி கலக்கி அந்த அரிசி வேகணும், அதனால் வந்து கை விடாமல் கலரிக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால தான் நான் திக்கு பாத்திரமான இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் நான் வந்து மாங்காய் வேக போட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு இந்த பாயசம் ஆனவுடனே மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. இப்போது இந்த வெள்ளை இந்த மாங்காய் குண்டான தண்ணி ஊற்றிருக்கேன், அது பாட்டுக்கு வேகட்டும், ஒன்றும் ஆகாது, அது வேகும். இங்கே பாருங்கள், இதை கை விடாமல் கலரிட்டோமா, அரிசி நல்லா வெந்துருத்தான்னு பாருங்க. ரொம்ப வெழுமூனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரவை பதத்துக்கு எடுத்துக்கோங்க, அப்போ தான் பாயசம் நல்லாயிருக்கும். ஏலக்காவும் போட்டு நம்ம அரைச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் அரைச்சாச்சா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வெல்லத்தை அப்படியே போட்டுருப்போம், சரிங்களா. இதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுற பாயசம். உங்களுக்கு ஆக்சுவலாக வெல்லம் சேர்க்கணுன்வா, சர்க்கரையை விட வெல்லம் சேர்க்கணும் பண்டிகைக்குன்வா, அதனால் இதில் சர்க்கரை போட்டால் ஒயிட் பாயசம், வெல்லம் போட்டால் எல்லோ பாயசம், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்ம வெல்லம் போட்டுட்டோம், அதுவும் அரிசியும் தேங்காயும் வெந்துடுத்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக கெட்டியாகிடும். தண்ணியாக இருக்கேன்னு பயப்படாதீங்க, அவ்வளோதான். இந்த கரைஞ்சிடுத்துனா நம்ம பாயசம் ரெடி. இந்த பாயசம் வேகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். நானே தயார் பண்ண காய வச்ச கிரேப்ஸ் சூப்பராக இருக்கா, இதை தான் நான் இன்றைக்கி பாயசத்துக்கு போட போகிறேன். பாருங்கள், நம்ம பாயசம் இப்போ ரெடி ஆகிடுத்து. இதுக்கு வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் தாளிச்சி கொட்டிட்டு, வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பாயசத்துக்கு வாழைப்பழம் இருக்குல்ல அதை கட் பண்ணி போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இல்லை பைனாப்பிள் 2 துண்டு இருந்தால் போட்டுக்கலாம், செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம பாயசம் ரெடியாக எடுத்து, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை தாளிச்சி கொட்டிடுறோம். இந்த பக்கம் மாங்காய் வெந்துன்னு இருக்கு. இப்போ பாயசத்தை எடுத்து வச்சுட்டு
நம்ம நெய்யை வந்து தாளிச்சு கொட்டிடுவோம். நெய்யில் வந்து திராட்சையும் முந்திரியும் பாருங்கள். இப்போ நம்ம முந்திரி போட்டுருவோம். ஒரு நாலு முந்திரி நாலு திராட்சை போட்டு நம்ம நெய் போட்டோன்னா நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சமாக நெய் விட்டுப்போம். அவ்வளோதான் நம்ம பாயசத்துக்கு தாளிச்சு கொட்டோம். ஏற்கனவே ஏலக்காய் வந்து நான் அரைச்சிட்டேன், அதனால் நீங்கள் ஏலக்காய் போட்டலையா மாமின்னு கேட்டுறாதீங்க. ஏலக்காவை நம்ம என்ன பண்ணிட்டோம், அரிசி தேங்காவோடு அரைச்சிட்டோம். நம்மளோட பாயசம் ரெடி, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கிரேப்ஸ் எப்படி பொரிஞ்சிருக்கு பாருங்கள், அழகாக தெரியறதா. அவ்வளோதான், இதை நான் பாயசத்தில் போட்டுறேன். அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆகிடுத்து. இப்போது நான் பாசி பருப்பு வந்து சும்மா ஒரு 30 கிராம் தான் போட்டிருக்கேன், ஏன்னா நான் 150 அவரைக்காய் தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 30 கிராம் பாசிப்பருப்பு 150 அவரைக்காய் எண்ணெய் இருக்குன்னு போட்டுறேன். இதில் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன்னா, இப்போ பாருங்கள் மிளகு சீரகம் உளுத்தம்பருப்பு, மிளகு சீரகம் உளுத்தம்பருப்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுறேன். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடிடுறேன். வெந்த உடனே கடுகு தாளிச்சு கொட்டினா முடிஞ்சு, அதுவும் தேங்காய் எண்ணெய் போட்டு சீரகம் தாளிச்சு கொட்டினா முடிஞ்சிடும். அதனால் ரொம்ப ஈஸியாக கூட்டு பண்ணலாம். பேச்சுலர்ஸ்னால் இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிளகு சீரகம் தனித்தனியாக போட்டுண்டா கூட நல்லாயிருக்கும். நான் வந்து காரம் வந்து போட மாட்டேன் இன்றைக்கி. பாருங்கள் இப்போ இதுக்கு உண்டான முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன், முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அது போகிறோம், கரெக்டாக இருக்கும். நம்ம வேறு மிளகு சீரகம் உளுத்தம்பருப்பு வறுத்ததெல்லாம் இருக்குது, தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினா போகிறோம். இல்லைன்னா தேங்காய் துருவினதையும் கொஞ்சம் போடலாம். இப்போது நம்ம கூட்டுக்கு வேக போட்டுட்டோம், அவ்வளோதான். கூட்டு வெந்துடுத்துனா ஒன்று தாளித்து கொட்டினீங்கன்னா ரெடி, உங்களுக்கு உப்பு போட்டால் போகிறோம். பாசிப்பருப்பு, அவரைக்காய், கொஞ்சம் சீரகம், மிளகு, உளுந்து வறுத்த பொடி பண்ணதை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா உளுந்து கூட போடணும்னு இல்லை, சீரகம் மிளகு பொடி போட்டுட்டு வேக போட்டுடுங்க. வேக போட்டு எடுத்த உடனே உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சு கொட்டுங்க. சீரகம் போட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் அரைச்ச விழுத கூட கொஞ்சம் போடலாம், அது உங்கள் சாய்ஸ். நான் அது போட போகிறதில்ல. இப்போ நான் இந்த பக்கம் போட்டுட்டு மாங்காய் பச்சடி பண்ணிடலாம். நம்ம பாருங்கள் இப்போ நம்ம மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மாங்காய் வெந்துன்ட்ருக்கா, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஒரு சுட்டிக்கு தான் உப்பு, ரொம்ப இல்லை, ஏன்னா அந்த இனிப்பு பண்ணுறோம்ல அதுக்கு தேவையான உப்பு. நசுக்கிட்டோன்னா நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் வேகணும் போல இருக்குது, நசுங்கிற பதத்துக்கு ஒன்றும் வரலை பார்த்தீங்களா. வேப்பம்பூ இதை வந்து வறுத்து இந்த பச்சடியில் சேர்த்துக்கணும். கடுகு, பச்சை மிளகாய், வேப்பம்பூ, சரிங்களா, வறுத்து இதில் சேர்த்துக்கணும். இது இன்னும் மசிகிற அளவுக்கு வேகலை, ஒரு தட்டை போட்டு மூடிடுறேன், சீக்கிரம் வெந்துடும். 1 லிட்டர் தயிருக்கு நான் உருண்டை மோர் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள், 1/2 மூடி தேங்காய், சீரகம் 1 ஸ்பூன், 5-6 மிளகாய், இதை அரைச்சி எடுத்துன்னு வந்து மோரில் கலந்துடணும். அந்த மோர் கொதிக்கும்போது இந்த உருண்டையை போட்டு எடுத்துடணும். இந்த உருண்டையை என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், ஒரு சின்ன டம்ளரில் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு கூட சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 மிளகாய் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அரைச்சி உருண்டை சின்ன சின்ன கோலி குண்டு மாதிரி உருண்டி வேக வைக்கணும். ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ நான் இதை போய் அரைச்சிட்டு உருண்டை உருட்டி ஆவியில் வைக்கிறத காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அதுக்குள்ளே இந்த மோர் குழம்புக்கும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய், சீரகம், மிளகாய், அவ்வளோதான், சரிங்களா. நான் வந்து இதுக்கு தோரம்பருப்போ தனியாவோலாம் சேர்க்கலை, இதே மாதிரி பண்ணுங்கள், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பாருங்கள் நம்மளோட மாங்காய் சூப்பராக வெந்துடுத்து. இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன் திருப்பியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். மஞ்சப்பொடியும் உப்பும், சரிங்களா, மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டிருக்கேன். ஓகே, இது வெந்துடுத்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து இவ்வளோ வெள்ளம் சேர்க்க போகிறோம். ஒரு மாங்காய்க்கு இவ்வளோ வெள்ளம் சேர்த்தா போகிறோம். இது கெட்டியாக இருக்குது, கெட்டியாக இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக தான், கொஞ்சம் தண்ணி வச்சு தான் வேக வச்சேன், அதனால் கெட்டியாக இருக்கிறதுனால நான் அரிசி மாவு சேர்க்க போகிறதில்ல. ஆனால் அரிசி மாவு சேர்த்தா ஒரு கெட்டியாக ஜம்முன்னு வரும். இப்போ இந்த வெள்ளம் சேர்த்துட்டோமா, நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆகிட்டுருக்கா. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்குள்ளே இந்த இது இருக்குல்ல, இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டோ நெய் விட்டு இந்த வேப்பம்பூவை வதக்கிட்டு ஒரே ஒரு மிளகா போட்டு வதக்கி இதில் போட்டுட்டோன்னா அன்றைக்கி வந்து கண்டிப்பாக பச்சை மிளகா
எல்லாமே அறுசுவை இருக்கிற ஒரு மாங்காய் பச்சடியை நம்ம சாப்பிட்றோம். மாங்காய் பச்சடினா இதோடு நிறுத்திக்கக்கூடாது, இதில் வேப்பம்பூ போடணும். ஏன்னா தமிழ் வருஷப்பருப்பண்ணிக்கு நம்ம வேப்பம்பூ சாப்பிட்ணும் அப்படின்றதுனால. இந்த வெல்லம் கரைஞ்சிடுத்துனா நம்மளோட பச்சடி ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே பாருங்கள், நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், நான் அரைச்சின்னு வந்திருக்கேன். பாருங்கோ எப்படி அரைச்சின்னு வந்திருக்கேன். இதை தான் வந்து நம்ம மோர் குழம்புக்கு போட போகிற உருண்டை. அதை எப்படி தட்டியிருக்கேன், உருண்டை பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், அழகாக உருண்டை உருட்டிட்டேனா இதை என்ன பண்ண போகிறேன், இப்போ தண்ணி கொதிக்கிறது இங்கே இப்படி வச்சு வேக வச்சிட போகிறேன். சைட் பை சைடு அந்த வேலையும் ஆகிடும் உங்களுக்கு, சரிங்களா. இந்த மாங்காய் பச்சடி ஒரு பக்கம் ஆகும், ஒரு பக்கம் உருண்டையும் வெந்துடும். இந்த மாதிரி நம்ம சமையல் பண்ணும்போது சீக்கிரம் ஆகிடும். பிளான் பண்ணிக்கணும், நம்ம சமையல் பண்ணும்போதே அடுப்பு வந்து காலியாக இல்லாத மாதிரி அடுத்தது அதுக்கு என்ன வேலை கொடுக்கணும். ரெண்டு அடுப்பும் டைட்டாச்சின்னு பண்ணோன்னா ஒரு மணி நேரத்தில் பெரிய விருந்து சமையலே சமைச்சிடலாம், 20 பேர் 30 பேருக்கு. அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். நறுக்கி வச்சுக்கணும் எல்லா காயும், சரிங்களா. இப்போ இது ஒரு பக்கம் கரைஞ்சின்னு இருக்கட்டும். இந்த உருண்டையை ஃபுல்லாக போட்டு மூடிடுவோம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ போட்டுட்டு வேப்பம்பூவை நல்லா வதக்கணும். இங்கே பாருங்கள், இந்த வேப்பம்பூவை அப்படியே வதக்கணும். வதக்கிட்டு நான் வந்து ரெண்டு மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போடுங்க, என்கிட்ட இல்லைனாலும் நான் சிவப்பு மிளகாய் போடுறேன். இதை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும். நல்லா இந்த வேப்பம்பூ வந்து கருகணும்.